மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் 2022 மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கலாம், இந்த 2022 எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசி அன்பர்கள், அஷ்டம சனியில் நிறைய குடும்பங்களில் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா பெண்கள் பாவம் வீட்டையும் பார்த்துட்டு ஆஃபீஸையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை கடந்த 2 வருடங்களாக பார்த்துருப்பீங்க. கண்ட சனி அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படா எனக்கு நல்ல நேரம் வரும்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து உங்களுடைய தினப்பலன்லையும் வருடாந்திர பலன்லையும் மாத பலன்லையும் பார்த்துட்டே வர்றது தான். ஸோ இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் இந்த ராகு பகவானினுடைய மாற்றம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவில், அவர் மேஷத்துக்கு போகும் பொழுது வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த ராகு பகவான் மேஷத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய, இது வந்து 18 வருடத்திற்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்ததோ, ஏன்னா இந்த ராகு கேத்து பெயர்ச்சி வந்து 18 வருடத்திற்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் இப்போ திரும்ப நடக்க போகுது. ஸோ ராகு பகவான் மிதுன ராசியில் ஆரம்பித்தார் இல்லையா, மிதுன ராசியில் இருந்தார் அப்போ ஆரம்பித்தது இந்த கொரோனா, இந்த கிரகணங்களினுடைய பிரச்சனைகள், மேஷத்தை அதாவது மிதுன ராசிக்கு வந்து கண்ட சனி 7ஆம் இடத்துல சனி, ஸோ போட்டு அழுத்தி எடுத்துடுச்சு ஒவ்வொருத்தரையும். அலுவலகத்துக்கு போகிறவங்க, தனியார் பணியில் இருக்கிறவங்க, பெண்கள், குழந்தைகள், பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்படி எல்லா தரப்புலேயும் இருக்கக்கூடியதில் போட்டு உங்களை வந்து மன அழுத்தத்தை அதிகம் கொடுத்தது இந்த கடந்த வருடங்கள். ஸோ இது எல்லாம் மாறி பா எனக்கும் ஒரு நல்ல நேரமா அப்படிங்கிறது வந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ அவ்வப்போது ஒரு சிறு சிறு மனக்குழப்பங்கள், இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பட் பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாதமும் ஒரு 60 நாட்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. அதனால் பிப்ரவரி மார்ச் குறிப்பாக இந்த வியாபாரம் செய்கிறவங்க, புதுசாக வேலை ஏதாவது கிடைக்குமான்னு எண்ணம் தேடிட்டுருக்கிறவங்க, வெளிநாடு போகிற எண்ணம் இருக்கிறவங்க, இல்லை உள்நாட்டிலேயே வந்து புதுசாக தொழில் விஸ்தகரிப்பு செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த மிதுன ராசி வந்து புதனுக்கு அதிபதி. ஸோ இந்த புதனுக்கு அதிபதிங்கும் போது இந்த 2022 ஏப்ரல் மாதம் சித்திரை வருட பிறப்பு வருது இல்லையா, சுபகிருத்து ஆண்டு, அதில் வந்து இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நல்ல பூம் ஆகும். ஸோ இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய நெசவு தொழிலாளர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஆண்டு. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கீங்க, இதை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்த மாதிரி இதை வச்சுருக்கேன், இவ்வளோ வருடம் சும்மாவே பூட்டி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து அதை திருப்பி நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் மாதத்திற்கு மேல் சூப்பராக அந்த நெசவு தொழில், ஸ்பின்னிங் பிஸ்னஸ், டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். இது வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும், ஏன்னா புதனுக்கு அதிபதி இல்லையா உங்கள் ராசி. அதனால் டெக்ஸ்டைல் சார்ந்த தொழில்கள் எல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய, அந்த அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மை மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. ஸோ அதில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம். இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் வேணாலும் இருப்பாங்க இல்லையா, அதனால் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல, ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்ல பூம் ஆகும் திரும்பவும் இந்த சுபகிருத்து ஆண்டில் ஏப்ரல் 14 மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு, ஏன்னா புதன் வந்து செவ்வாய் வந்து பூமிகாரகனாக இருந்தாலும் கூட அந்த பூமியை விற்கக்கூடிய சாமர்த்தியம் வந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நிறையவே உண்டு. அதனால் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க, மர வேலை செய்கிறவங்க, மற்றும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு 2-3 வருஷம் இன்கம் டேக்ஸ் கூட நான் ஃபைல் பண்ணலை, அதுக்கெல்லாம் எனக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட திரும்பவும் நீங்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நல்ல உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து அதில் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது வந்து பெண்கள் வந்து 8ஆம் இடத்துல சனி, ஐயோ எப்போ தான் இது முடியுமோ அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, 2023 வந்து மாறுது.
பட் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் சனி வந்து அதிசாரமாக போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதனால் விட்டு பிரிந்து சென்ற கணவன், விட்டு பிரிந்து சென்ற குடும்பம், இது எல்லாம் உங்கள்கிட்ட வந்து திரும்பவும் சேரக்கூடிய காலகட்டம் வெகு தூரத்தில் இல்லை. ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல நம்ம குடும்பம் தானே அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. பொதுவாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஈகோ பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவங்க தான். பட் கிரகநிலைகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது நமக்கும் வந்து எதுக்கு போய் பேசிட்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதனால் அதை விட்டுட்டு நீங்களும் போய் உங்கள் கணவரோ உங்கள் பிள்ளைங்களோ உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ யாராக இருந்தாலும் அந்த தான் தனக்கு என்ன அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் போய் ஃப்ரெண்ட்லியாக பேசும்பொழுது அப்படியே உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில். படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா இருக்கும், கல்வி செல்வம் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையில் வந்து தீபமேற்றி குரு பகவானை வழிபட மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் படிக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ குரு பகவான் மீன ராசியில் ஏப்ரல் மாதத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு, ஸோ 8ல் சனி 10ல் குரு, அதனால் கொஞ்சம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்துறது நல்லது. அடுத்தவங்கள்ட்ட படக்குன்னு எத்தையாவது பேசிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருவாதிரை மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் மிதுன ராசியில், அதனால் அவங்களுக்கு நாவடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. தெய்வ பணிகளில் உங்களை நிறைய ஈடுபடுத்திக்கோங்க. எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடக்குது, கோவிலை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவில் பராமரிப்பில் உங்களை ஈடுபடுத்தி கொடுக்கறது. மற்றவங்க செய்யணும் அப்படின்னு இல்லை, நீங்களே வந்து போகலாம், போய் ஒரு கோயில் பெருக்கிறதோ இல்லை கோவிலுக்கு தேவையான விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுறதோ தெய்வ பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் மனசில் வந்து ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக வரும். அது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா புதன் ராசி நேயர்களுக்கு வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தடங்கள் இல்லாமல் இந்த 2022 உங்களுக்கு வெற்றி பாதைக்கு செல்லக்கூடிய வழியை வந்து உங்களுக்கு காண்பிக்கும். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், ஏன்னா ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏற்கனவே நிறையா ஏமாந்துருப்பீங்க. ஸோ அதில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சற்று பண விவகாரங்களில் கடன் கொடுக்கல் வாங்கல் மற்றும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கிறது பொது சேவையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் வந்துட்டு என்ன கோவில்கள் போகலாம் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றுவது, வெண்ணெய் சாற்றுவது, வெற்றிலை மாலை சாற்றுவது, துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு. இது இல்லாமல் ஸ்தலங்கள் என்னென்ன கோவில்களுக்கெல்லாம் நான் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை இந்த வருடத்தில் வந்து அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வந்து திருப்புல்லாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திற்கு போகிறது ரொம்ப விசேஷம். இந்த திருப்புல்லாணிக்கு போகிறதுனால என்ன ஒரு நன்மை எனக்கு கிடைக்கும் மிதுனத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல வராரு. ஸோ உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறது வந்து எத்தனை ஜென்மத்து பாவங்கள் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அது எப்படி தொலையும்னு யோசிப்போம். இது கரெக்டான காலகட்டம். ஆடி அமாவாசை அல்லது மகாலய அமாவாசையில் திருப்புல்லாணி சென்று சேத்து அந்த சமுத்திரத்திற்கு பேர் சேத்து. ஸோ சேத்து சமுத்திரத்தில் ஸ்நானத்தை போட்டுட்டு உங்களுக்கு வந்து அங்கே யாருக்காவது 4 பேருக்கு அன்னதானம் வஸ்திரதானம் இதெல்லாம் தானம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை வணங்கி அங்கே வந்து பாயசம் வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அந்த பாயசத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்ததி விருத்தி நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ பூர்வ புண்ணிய பலத்தை வந்து அதிகரிப்பதற்கு திருப்புல்லாணி க்ஷேத்திரத்தில் ஆடி அமாவாசை அல்லது மகாலி அமாவாசை, எனக்கு அமாவாசையில் போக முடியலன்னா நீங்கள் எப்போ வேணாலும் போங்க. குறிப்பாக ஏன்னா சில பேர்லாம் இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க, அதனால தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு, அதற்கு முன்னாடி இல்லை, ஏன்னா ராகு மாறணும் இல்லையா. ஸோ ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு போங்க. மிதுன ராசிக்கு 2022 21ஆம் ஆண்டு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ குறைவாக இருந்ததோ
2022 மிதுன ராசி நேயர்களுக்கு பேங்க் பேலன்ஸ் சும்மா சென்செக்ஸ் ஏறுற மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது. நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க. ஸோ 2022 ஆண்டுக்கு நீங்கள் எப்படி மிதுன ராசி நேயர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட் சி இந்த பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தோம். மீண்டும் உங்களை அடுத்தது கடகராசியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.